வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஒரு மூவி ரிவ்யூ. கசட தபர அப்படின்ற ஒரு மூவியோட ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மூவி பார்த்தீங்கன்னா சோனி லைவ் ஓடிடியில் வந்துட்டு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ப்ரொடக்ஷன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் டிக்கெட் கம்பெனி, அதாவது வெங்கட் பிரபுவோட பிளாக் டிக்கெட் கம்பெனி தான் வந்து இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. கசட தபர, அதாவது வல்லின எழுத்துக்கள், ஆறு எழுத்துக்களை சேர்த்து இதோட டைட்டிலாக வச்சுருக்காங்க. அதுக்கு காரணம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காரணம் இருக்குது. இதில் எல்லாமே நம்ம வந்து ஆறாக ஸ்பிளிட் பண்ணலாம். லைக் வந்து இதில் ஒரு ஆறு கதைகள் இருக்கும், அண்ட் ஆறு டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் இருக்கும், அண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆறு டிஃப்ரெண்ட் க்ரூஸ் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு கதைக்கும். லைக் வந்து சினிமாட்டோகிராஃபர் ஆறு, மியூசிக் டைரக்டர் ஆறு, அதுக்கப்புறம் வந்து எடிட்டர் ஆறு, இந்த மாதிரி ஆறு க்ரூ வந்து இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட டேரக்டர் வந்து ஒரே ஒருத்தர் தான், சிம்பு தேவன் தான் வந்து இதில் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன் வந்து இதுக்கு ஆறு டிஃப்ரெண்ட் டேரக்டர் வச்சுருக்கலாமே, ஏன் ஒருத்தர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆந்தாலஜி கிடையாது, இது வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் சீரீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுத்தோட கதையிலேருந்து ஒரு லிங்க் வந்து இன்னொரு கதையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுதான் வந்து ஹைப்பர் லிங்க்னு சொல்லுவோம். நம்ம தமிழில் இதுக்கு முன்னாடி வந்த ஹைப்பர் லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானம் படம் சொல்லலாம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாட்டிக்காமல் தப்பு பண்ணுறவன் இருக்கிற வரைக்கும் தப்பே பண்ணாத ஒரு அப்பாவி கண்டிப்பாக மாட்டிப்பான் அப்படின்றதான் இதோட ஒன்லைனர். இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை தான் ஆறு கதையிலுமே இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க வெவ்வேறு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த பர்டிகுலர் கதையை இவங்க பில்ட் பண்ண யூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு தியரியை பேஸ் பண்ணி தான் அங்கே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தியரி அப்படின்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து வேண்டேஜ் பாயிண்ட் தியரி. பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தியரி அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன இடத்துல நடக்கிற ஒரு இன்சிடெண்ட் தான் வந்துட்டு பின்னாடி நடக்க போகிற ஒரு பெரிய சம்பவத்துக்கு, அதாவது ஒரு பெரிய பிரளயம்னு கூட சொல்லலாம், அதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த தியரியோட கான்செப்ட். ஸோ இதுக்கான கிளாசிக் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமல் படத்தில் ஆல்ரெடி வந்திருக்கு தசாவதாரம், அதுதான் வந்து இதோட கிளாசிக் எக்ஸாம்பிள். அதாவது பார்த்தீங்கன்னா 12th century நடந்த ஒரு விஷயம் வந்துட்டு 20th century நடந்த அந்த சுனாமிக்கு காரணமாக இருந்தது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த தியரியோட ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்க அப்படின்னா, இனிஷியலாக நடக்கிற ஒரு சில விஷயங்களோட ரிப்பிள் எஃபெக்ட் தான் வந்து பின்னாடி நடக்க போகிற ஒரு பெரிய சம்பவத்துக்கு காரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த கதையை வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ ஒரு ஒரு ஸ்டோரியிலேருந்தும் அந்த ரிப்பிள் எஃபெக்ட் வந்து கேரி ஆகி ஃபைனலாக வந்துட்டு அதோட கிளைமேக்ஸுக்கு போகும், அது வந்து ஒரு பெரிய இன்சிடென்ட்டுக்கு நோக்கி போகும் அப்படின்ற மாதிரி அழகாக காட்டியிருப்பாங்க இந்த ஒரு விஷயத்தில். இன்னொரு தியரி இதில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேண்டேஜ் பாயிண்ட் தியரி. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அந்த இன்சிடெண்ட்டை வந்து நம்ம எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்க்குறோம் அப்படின்றது தான் வந்து இந்த வேண்டேஜ் பாயிண்ட் தியரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுவும் நம்ம ஒரு கமல் படத்தை எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு சொல்லலாம், விருமாண்டி அப்படின்றது. ஒரே இன்சிடென்ட் தான் நடந்திருக்கும், அதை டிஃப்ரெண்ட் வேயாக வந்து அவங்க வந்து நரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டரைசேஷன்ஸ்க்கு வந்து அதை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து ஒரு கேரக்டரோட டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு பக்கம் பார்க்கும்போது, அதாவது ஒன் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்கில் பார்க்கும்போது வித்தியாசமாக தெரியும், இன்னொரு இடத்துலேருந்து பார்க்கும்போது அதோட டைமென்ஷன் வந்து வேறு மாதிரி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல நல்லவனாக தெரிகிறவங்க வந்து இந்த படத்தில் அப்படியே கெட்டவனாக தெரியவாங்க அடுத்து இன்னொரு எண்டில் ஸ்டார்டிங்கில் கெட்டவங்களாக தெரியறவங்க வந்து இன்னொரு எண்ட்லேருந்து பார்க்கும்போது நல்லவங்களாக தெரியவாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டைமென்ஷன்ஸில் வந்து காட்டியிருப்பாங்க இந்த தியரி யூஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட கதை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறு டிஃப்ரெண்ட் கதைகள் இருக்குது. ஸோ இந்த ஆறு டிஃப்ரெண்ட் கதைகளுக்குள்ளே இருக்கிற லிங்க்கு இதெல்லாம் வந்து நான் இப்போ சொல்ல போகிறதே கிடையாது. ஜஸ்ட் இந்த ஆறு கதை என்ன, ஒன்லைனர் என்ன, அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத மட்டும் நம்ம வந்து குயிக்காக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கதையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேண்டசி லவ் ஸ்டோரிக்கு வந்து அரையன் 305 வர மாதிரி ஒரு கடவுள் வந்து இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். அந்த கடவுள் தான் வந்து யூகி சேது. அந்த லவ் பண்ணுற பொண்ணு அப்படின்றது வந்து ரெஜினா கேசன்ரா நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த லவ் ஸ்டோரி வந்து உண்மையிலே வந்து நீட்டாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அண்டு இது முடியும் போது ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்த கதையில் பார்த்தீங்க அப்படின்னா சம்பத் அண்ட் சாந்தனு நடிச்சிருப்பாங்க. ஸோ இது எப்படி அப்படின்னா, சம்பத் அப்படின்றவர் வந்து ஒரு தாதாவாக இருப்பார், அவரோட மகன் தான் வந்து சாந்தனு, இவர் வந்து ஒரு கிராஜுவேட்டாக இருப்பார். சம்பத்துக்கு வந்து சாந்தனு வந்து ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும், இந்த மாதிரி ரவுடித்தனம் எதுவுமே இல்லாமல் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டு இருப்பார். பட் இவர் ரவுடியாக இருக்கிறது அப்படின்றது இவர் வாழ்க்கை எப்படி இம்பாக்ட் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கதை தான். பின்னாடி வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது கதை. மூணாவது கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காப் ஸ்டோரி, அதாவது சுதீப் கிஷன் அண்டு பிரியா பவானி சங்கர் நடிச்சிருப்பாங்க இதில். இது எதை பற்றி அப்படின்னா வந்து ஒரு ஜாதிய வன்மம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த தான் வந்து இதில் வந்து காட்டியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சுதீப்புக்கு வந்து ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர் இருப்பார், அவர் வந்து உயர்ந்த சாதியாகவும் இவரை வந்து தாழ்ந்த சாதி மாதிரியும் காட்டியிருப்பாங்க இந்த இதில். ஸோ வந்து அவருக்கு வந்து இவர் தனக்கு ஈக்குவலான ஒரு கிரேடில் வந்துட்டு
வராரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால் வந்து எப்படியாவது ஒரு என்கவுண்டர் அப்படின்றதுல இவரை மாட்ட வச்சு இவரை வந்து காலி பண்ணிடணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட இருக்கிற ஒரு குரூவலான ஒரு ஆஃபீஸராக வந்து சுப்பு அப்படின்றவர் வந்து நடிச்சிருப்பார் இதில். ஸோ அந்த என்கவுண்டர் நடந்துச்சா இல்லையா, அந்த மாதிரி இவர் அதுக்கப்புறம் என்கவுண்டர் பண்ணாரா இல்லை வந்து பண்ணலையா அப்படின்றது தான் வந்து இந்த தேர்ட் ஸ்டோரியோட கதை அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்த் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, ஹரிஷ் கல்யாணோட ஸ்டோரி இது. ஹரிஷ் கல்யாண் அண்ட் அரவிந்த் ஆகாஷ் நடிச்சிருப்பாங்க. ஸோ ஹரிஷ் கல்யாணை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாகவே பணக்காரன் ஆகணும் அப்படின்றது தான் ஒரே ஒரு இன்டென்ஷன். அதுக்காக ஃப்ரம் த ஸ்க்ராச் என்ன வேணால் கிரவுண்ட் ஒர்க் பண்ணலாம் அண்ட் எப்படியாவது அந்த காசை சம்பாதிக்கணும் அப்படின்றத நோக்கி தான் அவரோட ஃபோக்கஸ் இருக்கும். அதை நோக்கி தான் அவர் வந்து ஓடிட்டு இருப்பாரு. இன்ஃபேக்ட் வந்து அதுக்காக தன்னோட ஐடென்டிட்டியை கூட மாற்றுறதுக்கு அவர் ரெடியாக இருப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து காட்டியிருப்பாங்க. அடுத்த ஸ்டோரி யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு விஜயலட்சுமி அப்படின்றவங்களோட ஸ்டோரி தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்மையான ஒரு அம்மாவாக நடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பையன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அவங்க வந்து சத்துணவு கூடத்தில் வந்து வேலை பார்க்குற ஒரு அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. குழந்தையோட மருத்துவ செலவுக்கு கூட அவங்ககிட்ட காசு இருக்காது அப்படின்ற மாதிரி அந்த ஏழ்மையை பயங்கரமாக காட்டியிருப்பாங்க. ஸோ அவங்க இந்த கதையில் வந்து என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து அந்த ஸ்டோரியில் வந்து காட்டியிருப்பாங்க. அண்ட் லாஸ்ட் ஸ்டோரி அப்படின்றது வந்து வெங்கட் பிரபுவோட ஸ்டோரி தான். உண்மையிலே வந்து ஒரு டச்சிங்கான ஒரு ஸ்டோரி. வெங்கட் பிரபு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டோரியிலே வந்திருப்பார், பட் லாஸ்ட் ஸ்டோரியில் அவரது எக்ஸ்டெண்டட் பார்ட் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சொன்ன அந்த ரிப்பிள் எஃபெக்டில் வந்து பாதிக்கப்படுற ஒரு ஆளாக வெங்கட் பிரபு நடிச்சிருப்பார். ரொம்பவே எமோஷன்ஸை வந்து காட்டியிருப்பார் சூப்பராக, அண்ட் எமோஷன்ஸ் வந்து நல்லாவே கன்வே ஆகிருக்கும் அந்த ஸ்டோரியில் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதுதாங்க இதோட ஆறு ஸ்டோரி. ஸோ இப்போ வந்து இதோட பாசிட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். மொதல் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ரிப்பிள் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறாங்களே ஒரு ஸ்டோரிக்கும் நடுவில், அதை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். லைக் வந்து ஒரு ஸ்டோரியில் வர ஒரு கேரக்டர் வந்து இன்னொரு ஸ்டோரியில் வந்து பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு ரிப்பிள் எஃபெக்ட் மட்டும் நான் சொல்கிறேன். எப்படின்னா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சம்பத் வந்து தாதாவாக இதில் காட்டியிருப்பாங்க செகண்ட் ஸ்டோரியில், பட் சம்பத்தை வந்து என்கவுண்டர் பண்ணுற போலீஸாக வந்து தேர்ட் ஸ்டோரியில் வந்து சுதீப் நடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுதீப்பை வந்து ஒரு கேரக்டரைசேஷனை மாற்றக்கூடிய ஒரு கேரக்டராக வந்துட்டு ஹரிஷ் கல்யாண் வருவார்னு சொல்லலாம். அண்ட் ஹரிஷ் கல்யாண் அண்ட் விஜயலட்சுமி வந்துட்டு பின்னாடி நடக்க போகிற ஒரு இன்சிடென்ட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த அவங்க தான் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்றதும் சொல்லலாம். இது மாதிரி வந்து நிறைய ரிப்பிள் எஃபெக்டை வந்து சூப்பராக கன்வே பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். செகண்ட் பாசிட்டிவ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டெம்ப்ட்னு சொல்லுவேன். ஏன்னா யூஸ்வலாக நார்த் மெட்ராஸை வச்சு நிறைய கதைகள் வந்திருக்கு, பட் சவுத் மெட்ராஸ்லேயும் பார்த்திங்கன்னா இது எல்லாமே இருக்குது, பட் ஆனால் வந்து நிறைய பேர் இதை வந்து ஹேண்டில் பண்ணதே கிடையாது. ஸோ இந்த இதில் வித்தியாசமாக சவுத் மெட்ராஸோட எல்லாமே காட்டியிருப்பாங்க. லைக் நடுவுலேருந்து ஆரம்பித்து ஓஎம்ஆரை கவர் பண்ணியிருப்பாங்க, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஹவுசிங் போர்ட் காட்டணுங்கிறதுக்கு செம்மஞ்சேரி காட்டியிருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு பீச் சைடு ஒரு ஸ்லம் மாதிரி காட்டணும் அப்படின்றதுக்கு வந்து கோவளம் காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து சூப்பராக காட்டியிருப்பாங்க இந்த இடத்துல சவுத் மெட்ராஸை. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம் சவுத் மெட்ராஸை வச்சு ட்ரை பண்ணதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மூணாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேரோட ஆக்டிங் மட்டும் நான் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஃபஸ்ட்டு சொல்ல நினைக்கிறது வந்து வெங்கட் பிரபுவோட ஆக்டிங். கடைசியில் வந்துட்டு அந்த எமோஷன் வந்து கன்வே ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவரோட ஆக்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பார். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டோரியில் வர பிரேம்ஜியோட ஆக்டிங்கும் வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வழக்கமாக அவர் பண்ணுற இந்த குரங்கு சேஷ்டை இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப அடக்கமாக நீட்டாக ஒரு ரொமான்டிக் ஸ்டோரியில் எப்படி நடிக்கணுமோ அந்த மாதிரி நடிச்சிருப்பார். ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸை வந்து ஆக்டிங்கில் காட்டியிருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மூணாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாணோட பர்ஃபார்மன்ஸ், இதுவுமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு மாதிரி நீட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அதே மாதிரி வந்து கடைசியாக சொல்லணும் அப்படின்றது வந்து விஜயலட்சுமியோட கேரக்டரை சொல்லணும்ட்டு இருந்தேன். ஏன்னா வந்து அவங்க ஒரு ரிபல் மாதிரி இதில் வந்து காட்டியிருப்பாங்க. லைக் வந்து எது எங்கே அநியாயம் நடந்தாலும் தட்டி கேட்குற ஒரு உமன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வச்சு உண்மையிலே வந்து சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ரொம்பவே ரியலாக பண்ணியிருப்பாங்க, நல்லாவே இருக்கும் அந்த சீக்வன்ஸும். ஸோ இது வந்து இன்னொரு ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. என்ன அப்படின்னா இப்போது ஒரு ஹைப்பர் லிங்க்னு நான் இதை சொன்னேன். இப்போ ஒரு ஹைப்பர் லிங்கை வந்துட்டு ஒரு டைம் கிளிக் பண்ணால் ஒரு லிங்க் ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து நிறைய ஹைப்பர் லிங்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும், நடுவில் வந்து சிஸ்டம் கொஞ்சம் நேரத்துக்கு ஹேங் ஆயிரும் இல்லை ப்ரௌசர் ஹேங் ஆயிரும். ஸோ அதுதான் இந்த கதையில் எக்ஸாக்டாக நடந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங் மூணு கதையில் இருந்த ஒரு ஃப்ளோ வந்து நடுவில் இருக்குல்ல, நடுவில் வந்து அந்த ஃப்ளோ வந்துட்டு மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வந்து ஹைப்பர் லிங்க் கிளிக் பண்ணால் ஒரு மாதிரி ஹேங் ஆகிற மாதிரி நமக்கும் வந்து ஒரு மாதிரி ஹேங் அவுட் ஆன மாதிரி ஆயிரும் கரெக்டாக. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப ஓவர் டோஸ் அப்படின்ற மாதிரி இருந்த மாதிரி எனக்கு பட்டுச்சு. செகண்ட் நெகட்டிவ் அப்படின்றது நான் சொல்ல நினச்சது வந்து என்னென்னா இந்த ஆறு கதைகள் அப்படின்னு எடுத்து இவங்க ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணாங்கல்ல, இந்த மாதிரி ஃபியூச்சர் ஃபிலிம் தான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா ஆறுக்கு பதிலாக ஒரு மூணு எடுத்திருந்தா
மூணுத்துக்கும் சூப்பராக ஒரு கனெக்ஷன் கொடுத்து மூணுத்தை மட்டும் கிறிஸ்பாக சொல்லிட்டு போயிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஆறுங்கிறது வந்து ரொம்ப லெங்க்தியாக போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அகெயின் இது ஒரு நெகட்டிவ். கடைசி நெகட்டிவ் என்ன அப்படின்னா, இதோட கண்டினியூவேஷன் தான். லைக் வந்து ஒரு கிளைமேக்ஸை வந்து சிம்பு தேவன் ஒரு மாதிரி ஒரு ஸ்டைலில் முடிப்பார். நீங்கள் அரையன் 305 கடவுளில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு கிளிப் ஷாட்ஸ் மாதிரி வச்சு கடைசியாக என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து சிம்பிளாக ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் மாதிரி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அதே மாதிரியான ஸ்டைலை இதுலேயும் காப்பி பண்ணியிருப்பார் அப்படின்றது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து இது டைம் இல்லாதனால தான் அப்படி பண்ணியிருக்காரா அப்படின்றதும் ஒரு விஷயமா இருந்துச்சு. மற்றபடி ஓவரால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல எஃபர்ட்டு, நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வாட்சபிள் தான். என்னோடய ரேட்டிங் இதுக்கு வந்து 3.5 out of 5. மீண்டும் அடுத்த திரைப்பட விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.